பிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் 3 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்சி மிளகாய் 4, 5-10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை 1 கொத்து தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் வரமிளகாவும் அதில் போட்டு ஆட் வதக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, பூண்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு, வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்கலாம். பெரிய வெங்காயம் வேணுமாலும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி பவுலில் மாற்றி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சட்னி அரைச்சாச்சு, நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன தவா வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம் அதோடு சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிறேன். இப்போ 3 காஞ்ச மிளகாவை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு, இப்போ எடுத்து வச்சுக்க சட்னியில் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி. சுவையான தக்காளி சட்னி ரெடி.